अस्सलामुअलैकुम वरहमतुल्लाहि ताला वबरकातुहू। वेलकम बैक टू माय चैनल इस्लामिक पात। अल्लाह नाम अनेवरियुम उरुदियान ईमानुडनुम इक्लासान उल्लतुडनुम नल्ल उडल आरोग्यतुडनुम नींड आयुलुडनुम पेट्रोर्गले पाधुगापवराहुम पिररुक्कु उदवकूडियवराहुम ஏழைகளுக்கு உணவளிப்பவராகவும் ஜகாத் செய்யக்கூடியவராகவும் மறுமைக்காக துவா செய்பவராகவும் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தை நாம் அனைவருக்கும் தருவானாக இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சூறாவை ஓதும்போது எந்த ஒரு நோயாக இருந்தாலும் தீர்வு காண முடியும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சூறாவும், அந்த சூறா வந்து எப்படி நிவர்த்தி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வரலாறு நான் சொல்ல போகிறேன். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நம்ம நபித்தோழர்கள் அவங்கலாம் ஒரு ஊருக்கு போயிருக்காங்க. அப்போது வந்து அந்த ஊரில் உள்ளவங்க எல்லோரும் நபித்தோழர்களை உள்ளே விடவே இல்லை. உடனே அந்த ஊரில் உள்ளவங்க சொல்கிறாங்க, உள்ளே விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நபித்தோழர்களும் திரும்ப போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அப்போ பார்த்து அந்த ஊரில் உள்ள ஒரு அந்த மன்னருக்கு வந்து ஒரு விஷஜந்து வந்து தீண்டி ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சு. அப்போது அங்கே இருக்க அந்த மக்கள் எல்லாம் வந்து ரொம்ப பயந்து போய்யோ நம்ம மன்னருக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, அப்போ நபித்தோழர்கள்கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க போல், இந்த மாதிரி எங்களுடைய மன்னருக்கு இது மாதிரி ஆயிடுச்சு, இதுக்கு என்ன தீர்வு செய்கிறதுனே தெரியல, எங்கள் மன்னரை நாங்கள் காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு, கொஞ்சம் எங்களுக்கு உதவி பண்ணுறீங்களா அப்படின்னு நபித்தோழர்கள் இடத்தில் கேட்கும்போது நபித்தோழர்கள் சொல்லியிருக்காங்க, நீங்கள் தான் எங்களை ஊருக்குள்ளேயே விடலையே, அப்புறம் எப்படி நாங்கள் வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நீங்கள் இப்போ தாராளமாக வாங்க, உங்களுக்கு தான் வந்து ஏதோ நிவர்த்தி தெரியும்னு சொன்னீங்கல்ல, நீங்கள் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நபித்தோழர்கள் சொல்லியிருக்காங்க, நீங்கள் முதல்ல எங்களை வரவேணும்னு சொன்னீங்க, இப்போ நாங்கள் வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து இவ்வளோ ஆடு தரணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு அந்த ஊர் மக்கள், மன்னர் இப்படி இருக்கும்போது நம்ம இதெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் அதை விட நாங்கள் உங்களுக்கு அதிக ஆடுகள் நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லி சொல்லவும், நம்பி நபித்தோழர்கள் வந்து அந்த மன்னருடைய விஷஜந்து தீண்டிருக்க அந்த மன்னர்கிட்ட போகிறாங்க. போயிட்டு அப்போ வந்து என்ன மருத்துவம் பண்ண போகிறாங்க அப்படின்னு அந்த ஊர் மக்கள் எல்லாம் ரொம்பவே ஆச்சரியப்பட்டு பார்க்கும் நிலையில், நபித்தோழர் வந்து அந்த விஷஜந்து தீண்டிருக்க அந்த மன்னர்கிட்ட போயிட்டு உட்காடுறாங்க. உட்காந்து வந்து சூரத்துல் ஃபாத்தியா ஓதுறாங்க. ஃபாத்தியா சூரா ஓதி அவங்களுடைய அந்த விஷஜந்து தீண்டி இருக்க அந்த பிளேஸில் வந்து அந்த எச்சியை துப்புறாங்க. அது உடனே வந்து அந்த விஷஜந்து தின்ன இது நிவர்த்தி ஆகிடுது. அந்த ஊர் மக்கள் எல்லாம் வந்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க, என்ன வைத்தியம் பண்ணாங்க இவங்கன்னு தெரியலையே, இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து இன்னொரு நபித்தோழர் அந்த நபிக்கிட்ட கேட்குறாங்க, நபித்தோழர்கள்ட்ட, இப்படி வந்து நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பர்மிஷன் இல்லாமல் இந்த மாதிரி வந்து பண்ணிட்டீங்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சொல்ல வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே நபித்தோழர் புறப்படுறாங்க. போயிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கக்கிட்ட வந்து, யா ரசூல்லா, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது, நான் வந்து அவங்களுக்கு போய் இந்த மாதிரி சூரத்துல் ஃபாத்தியா ஓதி நிவர்த்தி கொடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, என் நபித்தோழரே, உனக்கு எப்படி தெரியும் இந்த சூர் ஓதினால் நோயெல்லாம் நிவர்த்தி ஆகும்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்க, நபித்தோழர் அவர்கள் அதுக்கு வந்து சிரிக்கிறாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அவனுக்கும் இந்த சூரா தெரிஞ்சதுனால நீ எனக்கு ஒரு கொஞ்சம் ஆடு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட வரலாறு மிக்க இந்த சூரத்துல் ஃபாத்தியா வந்து விஷஜந்துக்களை கூட அழிக்கக்கூடியதாக இருக்குது. இந்த சூரத்துல் ஃபாத்தியா எல்லா நோய்க்கும் நிவர்த்தியாக அமையுது. இந்த சூரத்துல் ஃபாத்தியாவை வந்து நம்ம டெய்லி ஓதி நாம் வந்து ஓதிக்கொள்ளும்போது நமக்கு எந்த ஒரு நோயும் தீண்டாது, எந்த ஒரு கெட்ட ஜந்துக்களும் நம்மளைய அடையாது என்பது தான் உண்மை. இந்த சூரத்துல் ஃபாத்தியாவை ஓதி நமக்கு ஏற்படக்கூடிய நோய்களிலிருந்து நாம் மீண்டு கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்ப்பதற்கு
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.